அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்க போவது இஸ்லாத்தின் வாழ்க்கையில் மனிதர்களுடைய ஆறு நிலைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் அதில் முதலாவது லஹுல் மக்புல் வாழ்க்கை அதாவது ஆதாமில் இருந்து இறங்கிய அனைத்து ஆத்மாக்களையும் இறைவன் படைத்தான் நம் ஆன்மாவை பற்றிய எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது நமது ஆன்மா உருவாகும் போது இறைவன் கூறினான் உங்கள் படைப்பாளன் யார் என்று எல்லோரும் நீதான் என்று பதில் அளித்தார்கள் இரண்டாவதாக தாயின் கருவறையின் வாழ்க்கை ஆத்மா உருவாக்கப்பட்ட பிறகு அது தாயின் கற்பத்தில் இறக்கப்படுகிறது கருத்தெடுப்பு தேவைப்படும் அனைத்து உணவு மற்றும் சத்துக்கள் தொப்புட்குடி வழியாக அனுப்பப்படும் கருவில் ஒன்பது மாதங்கள் தாயின் வயிற்றில் வாழ்கின்றன அதே சமயத்தில் அது ஒரு குழந்தையாக மாற்றப்படுகிறது மூன்றாவதாக உலக வாழ்க்கை இது பிறப்பு குழந்தை சுவாசம் மற்றும் முதல் முறையாக அழும் தருணம் அவர்கள் இஸ்லாம் மற்றும் வாழ்க்கை முறையை பற்றி கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கை வழிகளை கற்பிக்கிறார்கள் இந்த நிலை மனிதர்களை சோதிக்க பயன்படுத்தப்படுகிறது அவர்கள் எப்படி கட்டளைகளை ஏற்கிறார்கள் என்பதை அறிவதுடன் எப்படி மார்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள நான்காவதாக மரண வாழ்க்கை அதாவது கபுர் வாழ்க்கை ஆன்மா உடலில் இருந்து அகற்றப்படும் போது இறப்பு ஏற்படுகிறது ஆன்மாவானது நல்ல ஆன்மாவாக இருந்தால் அந்த ஆன்மா நல்லவர் அல்லது இறைவழி நடத்தவர் அது நல்ல இடத்தில் வைக்கப்படும் என்றும் ஆன்மா தீமை தீமை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் என்றால் அதாவது ஒரு பாவி அல்லது நம்ப மறுப்பவர் தீர்ப்பு நாள் வரை துன்புறுத்தப்படும் என்று இஸ்லாம் கூறுகிறது ஐந்தாவதாக நியாய தீர்ப்பு நாளின் வாழ்க்கை இது அனைத்து ஆத்மாக்கள் மன்னரைகளில் இருந்து எழுந்திருக்கும் மற்றும் தீர்மானிக்கப்படும் நிலையாகும் ஆறாவதாக தீர்ப்பு வழங்கிய பின் உள்ள வாழ்க்கை அதாவது ஐந்தாவது கட்டம் கடந்து விட்டது நல்லவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் கெட்டவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் இறைவன் அருட்கொடை நம்மீது பொழிந்து சுவனத்தை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் ஆமீன் மேலும் இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது தமிழ் தேனி சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி